அதான் இது நாற்று எங்கே வாங்கிட்டு வந்தா? நாற்று எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? ஆ, பரமேஸ்வரம் மவுட்லியா? என்ன கத்தை, என்ன ரேட்டு இது? என்ன ரேட்டு கத்தை? என்ன அம்மனா? என்ன ரகம்னு தெரியாம கேக்குறா? ஆ, போட்டாச்சுமே. ஏகத்துக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரோம்.
இன்பாங்க பாருங்கள், இந்த இப்போ ஓடிட்டுருக்கு 50 HP ஜாண்டியர் வண்டி ஓடிட்டுருக்கு பாருங்கள். முதல் சாலுக்கு அந்த பின்னாடி வந்து பரம்பு கட்டுவாங்க, அந்த பலவையை வச்சு மட்டம் கட்டிகிட்டு வருவாங்க. அந்த பலவை இல்லாமல் அந்த தலையை மட்டும் பாலத்தில் காட்டுக்கு தேவையான சத்துள்ள தலையெல்லாம் போட்டு அதுக்கு முதல் சாலு கசக்கிக்கிட்டு அப்படியே எங்கள் மாமா. ரெண்டாவது சால் பாருங்கள், கசகுனதுக்கப்புறம் ரெண்டாவது சால் அந்த பலவை ஒன்று வச்சுருக்கு, அந்த பலவையை போட்டு ஏகத்துக்குமே ஒரு சால் இப்போ ஓட்டும். அப்படி ஓட்டினா அந்த காடு ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. நம்ம மாட்டேறு வச்சுட்டு நம்ம ஏர் மாட்டை வச்சு மட்டம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருன்பா எவ்வளோ அக்யூரட்டாக நல்லா நீட்டாக இது பண்ணிட்டு வருது. காடு எவ்வளோ பெரிய மேடு பலமாக இருந்தாலும் இதை வச்சு சீக்கிரமாகவே நம்ம காட்டை மட்டம் பண்ணிக்கலாம். நமக்கு செலவு பொறுத்தவரையிலும் ரொம்ப கம்மியாக சீக்கிரம் முடிச்சு இந்த பழம் இருக்கனால அவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வயல் அடிச்சிட்டு இருக்கோம் எங்கள் ஊர்லலாம். பாருங்க அந்த பலவை போட்ட சைடு எவ்வளோ பினிஷிங்காக மண் இருக்குது, பலவை போடாத சைடு எப்படி இருக்குது பாருங்க, துப்பி துப்பியாக இருக்குதுங்களா. அந்த பலவை போட்டு ஓட்டினோம்னு வச்சுக்கல ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக ஆயிடுது. தண்ணி ஏகத்துக்கு ஒரே அளவுவாக நீட்டாக பாயின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரெக்டான மட்டமான பகுதியை பார்த்து அந்த பலவையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். அந்த காடு ஓட்டி முடிக்கிற வரையிலுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல ப்ரோ. அது கடைசி வரையிலும் ஒரு ஏகத்துக்கு ஒரு மட்டமாக ஒரு திடீர்னு ஒரு குறிப்பிட்ட அளவு டெப்த்தில் வந்துட்டு இருக்குது, அதில் குறிப்பிட்ட அளவு மண் வந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு சின்ன பள்ளத்துக்கு போகும்போது அந்த பள்ளத்தில் அந்த மண்ணை வந்து தள்ளி விட்டுரும். திடீர்னு ஒரு இடத்துல மேடு ஏறும்போது அந்த மேட்டில் இருக்கிற மண்ணை டப்புன்னு பிடிக்கும், திரும்ப அது பள்ளத்துக்கு போகும்போது அது மண்ணை தள்ளி விட்டுரும். ஒரு ஏக இப்படி வச்சு ஒரு சால் ஓட்டினவே போதும் ப்ரோ, காடு ரொம்ப நீட்டாக மட்டமாகி போயிடும். பாருங்கள் பளிச்சுன்னு ஆகி போச்சு பாருங்கள் ஏகத்துக்கும். ஒரு சின்ன இடத்துல கூட காடு மேடாக தெரியாது. தண்ணி பாருங்கள், தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கச்சிதமான தண்ணி தான் விடணும், ரொம்ப அதிகமாக மட்டம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஏகத்தை ஒரே மாதிரி நின்றுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது மட்டத்தை, தண்ணி கம்மியாக இருக்கணும்.